வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் மேக்ஸ் வந்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி நம்ம வந்து டெய்லியுமே கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் குரூப் டூக்காக இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் இதான் கொஷினோட டைப்பு இது வந்து ஃப்ரூவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது புது சிலபஸில் நாலு எக்ஸாம் நடந்துருக்கு டிஎன்பிசியில் சரிங்களா இந்த நாலு எக்ஸாம் ப்ளஸ் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க தான் போகிறோம் ஸோ இந்த எக்ஸாம் கொஷின்ஸ் தரத்தை வச்சு எப்படி கேட்குறாங்க எந்த டாபிக் அதிக முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஷினோட அதாவது சொல்கிறது மட்டும் இல்லைங்க சிலபஸ் தோ காமிச்சிட்டேன் ஸோ கம்ப்ளீட்டாக இதில் வந்து அந்த கொஷின்ஸும் அந்த கேட்ட கேட்கப்பட்ட கொஷின்ஸும் உங்களுக்கு டாபிக் வைஸாக பிரித்து கையில் கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் டவுட்டே வராது இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ பார்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் நம்ம டெய்லியுமே ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சுட்டுருக்கோம் அதில் சயின்ஸில் பத்தாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு கொஷின்ஸ் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் கரண்ட் அஃபேர் கொஷின்ஸ் ப்ளஸ் எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆமாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்களும் டெஸ்ட்டுக்கு நீங்களும் டெஸ்ட் எழுத விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா now you need டென்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க கரெக்டுங்களா ஸோ மேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வர போகுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் ஓகேங்களா வேறு எந்த ஒரு டாப்பிக்குமே கன்ஃபார்மாக இவ்வளோ கொஷின் வரும்னு சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய ஒரே டாப்பிக் வந்து மேக்ஸ் டாப்பிக் தான் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இதுலேருந்து வருது கரெக்டுங்களா ஸோ ஒரு முறை எளிமையாக இருக்கும் ஒரு முறை கஷ்டமாக இருக்கும் எளிமையாக இருந்தாலும் போடக்கூடியது இருக்கணும் ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தாண்டி கொஷின்ஸ் போகாது அப்படின்ற மட்டும் நான் எப்பவுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்க வந்து கூடவே டிராவல் பண்ணால் போதும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா முதல்ல இது சிலபஸ் நான் சொல்லிடுறேன் சுருக்குதல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் விழுக்காடு பர்சன்டேஜ் அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் வட்டி கூட்டு வட்டி பரப்பளவு கொள்ளளவு காலம் வேலை அப்புறம் வந்து ரீஸ் இந்த மூணு டாபிக் வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் புத்தகங்கள் இருக்குது இதுவும் இருக்குது சில விஷயம்லாம் இப்போ நிறைய ஆட் பண்ணிட்டாங்க புது புக்கில் இருந்தாலும் இது ரீசனிங் அது மேக்ஸ் ஓகேங்களா அதில் வந்து தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என்ன எழுத்து காரணவியல் என் வரிசை ஸோ இதை வந்து நம்ம என்ன டாபிக் சார் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது சின்னதாக இருக்குது ஈஸியாக முடிச்சுலாமே அப்படின்னு நினைக்கலாம் பட் அது ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதோட ப்ளூ பிரிண்ட் மத்திய நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல்ல எக்ஸாமுன்றது புது சிலபஸில் நடந்தது அப்புறம் இருபத்தி ஆறு ரெண்டு இதான் சாரி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுக்கு அடுத்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நடந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து குரூப்புக்கு ஒரு மாடல் கொஷின் விட்டாங்க பட் அது எக்ஸாமாக நடத்துகிறத மாடல் கொஷின் தான் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரூப் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா இது எல்லாத்தையுமே ஒரு நான் என்ன பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டேன் சரிங்களா இந்த அனலைஸ் பண்ணி இந்த வேலை பொறுத்தா பெட்ராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அனலைசிங் பண்ணியிருக்குது இதே மெத்தேடில் தான் கிடைக்கும் சரி எங்களா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதர் ஒன்று அல்லது ரெண்டு கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்காங்க நாளைக்கு எக்ஸாம்ல நீங்கள் உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் கொடுத்துறேன் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சிலபஸில் இல்லை இருந்தாலும் இது இருக்குது கரெக்டாக அதாவது பேராக கிடையாது இயர் கணிதம் நைன்த்தி டென்த்துக்கு அதில் வயதுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்டு டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நானே சொல்லியிருக்கேன் நாலு மூணு ரெண்டு மூணு ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் தான் வந்து நாலு கொஷினும் கேட்டிருக்காங்க ரெண்டு கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மினிமம் நம்ம கேரண்டி சொல்லக்கூடியது வந்து ரெண்டு கொஷின்ஸ் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வந்து என்எல் என்எல் வகுப்படும் விதிகள் ஏபிஜிபி டாபிக்ஸ் பார்க்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு ரெண்டு மூணு ரெண்டு பாருங்களாம் விட்டு விட்டு கேட்டிருக்காங்க மூணு ரெண்டு மூணு ரெண்டு இன்னாங்க இது ஸோ இது பாருங்கள் எல்லாம் ஒரிஜினல் கொஸ்டின் தான் நான் வந்து சொல்லிகிட்டு நான் வந்து எதுவும் ஒன்றும் சொல்லிட்டே ஸோ அப்படின்னும்போது போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இயற்கணிதமும் அதே மாதிரி ஏபிஜிபி டாப்பிக்கும் எங்கே கவர் ஆகுதுன்னா ரொம்ப சின்னதாக நைன்த்து புக்லையும் டென்த்து புக்லேயே இயற்கணிதம் பார்த்துப்பீங்க டென்த்து புக்கில் மட்டுந்தான் ஏபிஜிபி இருக்குது ஸோ இது ஈஸியாக பார்த்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கலாம் நான் அது எவ்வளோ எடுக்கலான்றதை நான் ப்ளூ பிரிண்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் விழுக்காடு பர்சன்டேஜ் டாப்பிக் பற்றி ஒன் த்ரீ த்ரீ டூ பாருங்கள் இதுவும் பாருங்கள் இல்லை ஒன்று மூணு மூணு ரெண்டு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸாக அது இருக்கும் இது வந்து இப்படி படிக்கக்கூடாது பர்சன்டேஜ் மட்டும் தனியாக படக்கூடாது கூடவே தனி கூட்டு கூட்டுவட்டியை சேர்த்து படிக்கணும் தனி கூட்டு கூட்டுவட்டியில் இங்கே கொஞ்சம் பாருங்க மூணு ரெண்டு நாலு அஞ்சு என்னங்க அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஏன்னா டேட் இன்கிரீஸ் ஆகிட்டு பாருங்கள் இருபத்தி ஆறு அப்புறம் நாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது தனி தனிவெட்டி கூட்டு வெட்டியில் மூணு ரெண்டு நாலு அஞ்சு அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் ரெண்டு கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டாப்பிக்காக தான் இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டா இது இருக்கு மூணு இருக்கு பார்ட்டா அதில் நம்ம ரெண்டு தான் மெயினானும் மீதி மூணாவது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா அதாவது நேரம் அண்டு வேலை அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மரல் எதிர்மறல் அதுக்கப்புறம் தொட்டி கணக்குன்னு ஒன்று இருக்கும் அது குழாய் கணக்குன்னு சொல்லியா அது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு மாதிரி தான் போட வேண்டியதாக இருக்கும் அது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் சாப்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 மூணு பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் இதில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ரெண்டு ரெண்டு கொஷின்ஸாக வர மாதிரி இருக்குது எல்சிஎம் சேஃப் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஸோ இந்த முறை கேட்கவே இல்லை எல்சிஎம் சேஃப்னு இருக்கும் ஆனால் அது இயற்கணிதத்தில் இருக்குது சரிங்களா முற்றுமைகளை பயன்படுத்தி தீர்வு காணதல்

கொள்ளளவு பொறுத்த வரைக்கும் நாலு நாலு மூணு ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்புறம் மினிமம் ரெண்டுலேருந்து நான் மேக்ஸிமம் நாலு வரைக்கும் கொஷின்ஸ் வரைக்கும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு பெரிய சாப்டர் கண்டிப்பாக ஏன்னா சிக்ஸ்த் புக்கில் வந்து டென்த் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது ஆனால் இதுலேயும் ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்குது எது எது இம்பார்ட்டன்ட் எது எது விடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா இதை படித்தா போதும் இதை விட்டால் போதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னா ரீசனிங் டாபிக் ரீசனிங் டாப்பிக்கை ஒருத்தர் இப்போ நான் படித்தலையே அந்த ரீசனிங் டாபிக் தான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாருங்கள் இதுவும் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வீட்டு விட்டு கேட்குறாங்க ஸோ இதுலேயும் கண்டிப்பாக வந்து மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பான ரீசனிங்கில் இருக்குது இல்லாமல் கொஷினே இல்லை இது வரைக்கும் சரிங்களா அதனால இந்த இந்த டாபிக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிறைய படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து இதுக்கு ஃபார்முலா இதுலாம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர் அவ்வளவுதான் சரிங்களா விடுபட்ட என்னை காண்க கோட்டிங் டி கோட்டிங்கில் கேட்டிருப்பாங்க ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி கேட்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக விவரங்களை கையாளுதல் இது வந்து டாபிக் வைஸா பார்த்தீங்கன்னா இது சிலபஸில் கிடையாது விவரங்களை கையாளுதல் ஆனால் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இது என்னென்ன டாபிக் இதுக்குள்ள இருக்குன்னா சராசரி இடைநிலை முகடு வீச்சு திட்ட விளக்கம் மாறுபாடு கேடு மாற நிலைப்பு தன்மை நிகழ்த்தகவு இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நிகழ்த்தகு உங்களை பற்றி தெரியும் சரிங்களா அது நிகழ்த்தகவு வந்து நைன்த் டென்த்தில் இருக்குது அதே மாதிரி சராசரி நைன்த் டென்த்தில் இருக்குது நைன்த் புக்கில் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்ட விளக்கம் டென்த்து புக்கில் மட்டும்தான் இருக்குது பழைய புக்குகளோட சரிங்களா ஸோ அப்போ இதுதான் டாபிக் இதில் இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பில் மட்டும்தான் கேட்கலாம் இது எல்லா எக்ஸாமும் எதனா ஒரு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க நிகழ்த்தகவில் போனவரை கேட்டாங்க அதுக்கு முன் தடவை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மாடல் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியில இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் அமையுது இவ்வளோ தாங்க இருக்கிறது ஸோ புரியும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் மெத்தட் இப்படி தான் நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம படிக்கக்கூடியது வைக்கணும் நீங்கள் நினைக்கலாம் அந்த எல்லாம் பார்த்துக்கலாம் சார் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில டாப்பிக்லாம் டெய்லியுமே டச் பண்ணணும் இல்லைனா உங்களால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது அதனால் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதனால் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் எதுக்கு நம்ம டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலாம் நமக்கு த அதாவது இதில் எதாவது நம்ம வீக்காக இருக்குமோ அதை வந்து டெய்லியுமே பார்க்கும்போது நமக்கு ஈஸியாகிடும் அதனால தான் நம்ம டெய்லியுமே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ப்ளூ என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்டர் வைஸாக பிரிச்சிட்டேன் எப்படி பிரிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த டாப்பிக்கில் இத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பிரிச்சாச்சு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதை பேஸ் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எது இம்பார்ட்டன் கொடுக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அண்ட் ஐடியா கிடச்சிடும் இயற்கணிதம் தான் நைன்த் புக் டென்த் புக்கு ஏபிஜிபி வகுப்படும் தன்மைகள் இந்த இருந்து கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டின் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்ததுலேயே நான் வச்சு சொல்கிறேன் சரிங்களா நாலு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிவிட்டு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது நூறு கொஷின்ஸு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விழுக்காடு தனிவட்டி கூட்டுவட்டி பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக அஞ்சு கொஷின் போன முறை ஆறு கொஷின் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பட் அது மாதிரி அஞ்சுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் இதில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு சாப்ட் ரெண்டு யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைன்த் புக்கு டென்த் புக்கில் ஏற்கனவேதும் அப்புறம் ஏபிஜிபி பார்த்தா அஞ்சு மார்க் ஓகேங்களா ஒதுக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனி தனிவட்டி கூட்டு வட்டி இஸ் பர்சன்டேஜ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் ஸோ பத்து கொஷின்ஸ் இந்த ரெண்டுத்துலேயே முடிஞ்சிடுது அடுத்தபடியாக விகிதம் மற்றும் விகித சாரம் அப்புறம் எல்சி மெத்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கற வாய்ப்புகள் இருக்குது ரேஷியோவில் வந்து ரெண்டு கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க ஸோ இதில் எல்சி சேஃப்டில் ஒரு கொஷின் கேட்டாலும் மூணு கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமெண்ட் ஒர்க் அண்ட் ஒர்க் வரைக்கும் நான் இப்போ தான் தெளிவாகவே ரெண்டு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் நேர்மறல் எதிர்மறல் அல்லது வந்து இன்னொன்று டைம் அண்ட் ஒர்க்லேருந்தே கேட்டுட்டு இருப்பாங்க சரிங்க அடுத்தது வந்து தற்க காரணவே கோடிங் டி கோடிங் மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்க கோடிங் டி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் அடிக்கடி இது ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்துட்டுருக்கு இதில் ரெண்டு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பட் லாஸ்ட் டைம் நான் அந்த குரூப் ஒன்னில் மூணு கொஷின்ஸ் வரைக்கும் இந்த இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொள்ளளவு பரப்பளவு கொள்ளளவு பொறுத்த வரைக்கும் மூணு கொஷின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் சொல்ல முடியாது மினிமம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இதில் சான்சஸ் நிறையவே இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க இது இதில் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ன்றது வந்து சிக்ஸ்த்து செவன்த்து புக்கில் மட்டும் எயித்து புக் இதில் தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்து இயற்கணிதமாக மாறிடுது சரிங்களா அதனால் நான் அதை மட்டும் சப்ரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் விவரங்களை கையாளுதலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த பேப்பரை அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் அதாவது மினிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மினிமம் டுவெண்ட்டி ரொம்ப அசால்ட்டாக டிக் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா அதுவும் எத்தனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு கூட வாங்க

நீங்கள் கோச்சிங் சென்டர் போகல அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோச்சிங் சென்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லியுமே ஒன் ஹவராது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதை பற்றி தான் அதனால தான் டெய்லியுமே நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண தேவையில்லை சரிங்களா சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து டெஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நான் கூடி சீக்கிரம் வந்து ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு போது நார்மலாக நம்ம இப்போ டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி கொடுத்துடலாம் பட் யார் யார் என்ன மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்போ ரெண்டு சாப்டர் முடிச்சாச்சு அப்போ அதை அதாவது என்ன சொல்கிறது கொடுத்து டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சாச்சு ஆறு ஐம்பது கொஸ்டின் வரைக்கும் நடத்தினா முடிச்சிருச்சு சரிங்களா இப்போ அதேமாதிரி தனி வெட்டி கூட்டு தனி வெட்டி முடிச்சிட்டேன் கூட்டு வெட்டி ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ மூணு முடிஞ்சிருச்சு மூணு யூனிட் இந்த மூணு யூனிட்ல டெஸ்ட் வைக்கணும் யூனிட் வைஸாக டெஸ்ட் வைக்கணுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட் அது கூடி சீக்கிரம் நான் அதை வந்து எப்படி பண்ணணும்னு ரொம்ப அதை ரிஸ்க் எடுத்து தாங்க இருக்கும் அதாவது ரிஸ்க் மீன் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் நமக்கு நேம் வேணும் நீங்கள் வந்து யார் எழுதுனா யார் எழுதுல ரிசல்ட்டோட கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மிஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே கூடி சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம் அந்த கொஷின்ஸுங்க இது வந்து அதாவது எந்தெந்த கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூ கொஷின்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குரூப் ஒன் கொஷினும் தான் நான் வந்து டாபிக் வைஸாக பிரித்து கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா மீதி ரெண்டு ரெண்டு கொஷின் கொடுக்கல அது நான் தாராப்புறமா சரிங்களா இது ரெண்டும் முதல்ல முக்கியம் இல்லைங்களா அதனால இதை இது பாருங்கள் கீழே கொடுத்துட்டேன் சரிங்களா இந்த ரெண்டு இது அப்படியே மொத்தமாக வந்து பார்த்தா ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த ஐம்பது கொஷின்ஸ் என்னப்பா ஆன்சரே காணும் நான் ஆன்சர் தனியாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியுற கொஷின் என்னென்ன தெரியுதுன்னு அப்படியே ஒரு வாட்டி ரீகால் பண்ணி இங்கே பார்த்துங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆன்சர் கி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் கிளிக் இயர் அப்படின்னு இருக்கோம் ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு ஆன்சர் கி அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் நீங்கள் மொத்தமாக ஆன்சர் சீட்டை செட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியுமே ஹண்ட்ரட் ப்ளஸ் அதாவது ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷார்ட் கட்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் யூடியூப்பில் சரிங்களா அது உங்களுக்கு நல்லா தெரியும் டெய்லியுமே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் அந்த பிளேலிஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னதால் மோர் டீட்டெயில்னு சொல்லியிருக்கில்லையா அதுக்கு கிளிக் ஏர்னு எழுதிருக்கியா அந்த அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய்டும் இது வரைக்கும் எத்தனை கிளாஸஸ் நம்ம ஷார்ட் கட்டில் முடிச்சிருக்கோமோ அது ஃபுல் லிஸ்ட் அங்கே இருக்கும் சரிங்களா ஃப்யூச்சரில் அப்படியே அதில் தான் ஆட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா மறுபடி சொல்லிடுறேன் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலே படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும்தான் எப்படியாவது இந்த ஆண்டு ஜாப் போய் ஆகணும் மை பிரதர் சிஸ்டர் அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம ஓப்பன் பண்ணி இதன் வழியாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக இது வந்து இதோட பிடிஎஃப் எங்கே சார் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்கே போனீங்கன்னா நம்மளோட வெப்சைட் தான் எங்களுக்கு ஓப்பன் ஆகும் நம்ம வெப்சைட் போனோம்னே இதை பாருங்கள் அதை மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் கொஞ்சம் கீழே வந்திங்கன்னா வந்து டவுன்லோடு அப்படின்னு ஒரு அனிமேஷன் பிக்சர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு ஓகேங்களா ஸோ வேற ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க கண்டிப்பாக நம்ம அதை பண்றேன் நான் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கூடிய சீக்கிரம் எப்படின்ற பிளான் வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ வேறு ஏதாச்சும் அதாவது இந்த கிளாஸஸ் வந்து நான் போகிற ஷெட்யூல் பிரகாரமே கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுங்க போதும் வேறு எதுவுமே பார்க்கணா ரெஃபரன்ஸ் பார்த்தீா ஸ்கூல் புக் படிக்கணும் ஓகேங்களா மற்றபடி நம்ம கிளாஸஸ் பார்த்துனாவே போதும் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கு தான் நடத்துகிறேன் ஒன்றும் ஸ்கூல் புக் படிக்கணும் இல்லை நம்ம பிரதருடைய மின்னல் வேலை கணிதம் படிக்கணும் சரி நம்பளு தான் நம்ம பிரதர்னு கூட நம்பள்தான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் யார் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க தாராளமாக அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் ப்ளூ பிரிண்ட் மெத்தேடு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும் ஸோ எந்தெந்த டாப்பிக்கு எது எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ற டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளே பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ சிலபஸ் கையில் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் சிலபஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அனலைஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்கான்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு ப்ளூ பிரிண்ட் மெத்தடும் கொடுத்தாச்சு வேறு என்ன பண்ணணும் அந்த கொஷின் நம்பிக்கைனா அந்த கொஷின்ஸும் கீழே பிடிஎஃபாக கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குரூப் டூக்கு சொல்லியிருக்கேன் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிப்பாக சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்